சரிப்பு நடிக்கிறது வந்து சார் அப்புறம் இவரை கூட்டணும் தெரிச்சாங்க ஃபேம்ல பார்த்தோம் நீங்க என்ன நினைச்சீங்க இவர் ஓகே ஆவாரா இல்ல நம்ம வந்து நம்ம பண்ண விஷயத்துல இவர் கரெக்டா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சா இல்ல டைரக்ட் வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணாரா விஜய் சேதுபதி நான் வேணாம்னு சொல்லி அவர் விஜய் சேதுபதி தான் விருப்பப்பட்டோம் ஃபர்ஸ்டா ரைட்டா விருப்பப்பட்டதுக்கு அது அந்த சூழ்நிலை காரணத்தினால அவர் விலக வந்துச்சு நானே விலக சொன்னேன் அதுக்கு பிறகு இந்த படத்தை இந்த ப்ரொடியூசரும் டைரக்டரும் எடுத்தாகணும் இருக்காங்க அந்த நேரத்தில் இவர் தான் சூட்டபிளான இருந்தார் ஆனால் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இவரும் நல்ல திறமையாக ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க இவரோட திறமையும் காட்டியிருப்பார் எந்த சாயலே ஒரு 70% இருக்குது போல் பண்ணுற ஆக்ஷனும் அதே மாதிரி காட்டியிருக்காரு ஸோ அவர் இவரும் ஒரு திறமையான நடிகர் இப்போ இல்லை ஒரு 25 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுபோல் நீங்கள் சம் டால் மினியன் பார்த்துருப்பீங்க அது மாதிரி நிறைய மில்லியன் டாலர் ஆர்ம்ஸ் அந்த மாதிரி நிறைய பெரிய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு ஸோ இவருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிச்சயமாக நல்லா பண்ணியிருக்கான்னு தான் நான் சொல்ல முடியும் அவரே தான் இதை அவர் பார்க்காம வேற யாரு பார்ப்பது இல்ல அவங்க எல்லாம் பாப்பாங்க என்ன கூட இருந்தவங்க எல்லாரும் என்னோட இந்தியாவுக்கு விளையாண்டவங்களும் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரைட்டா இன்றைக்கி நான் நேற்று வந்து அனில் கும்ளே வந்தார் என் மூலியமாக அதே போல் சரவ் கங்குலி எல்லாம் சேவாக எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மெல்லாம் போட்டியில் நடுவில் எங்களை திறமையை காட்டுறதுக்காக என் நாட்டுக்காக விளையாடக்குள்ள நம்ம எகெயின்ஸ்டாக நல்லா விளையாடுவோம் வெளியில் போனால் நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ எங்களுக்குள்ள பெரிய உறவே இருக்குது விளையாண்டு முடிஞ்சாலும் அப்படி தான் அவருக்கு எது வேணாலும் நம்ம செய்வோம் அவங்களுக்கு வேணாலும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்கள்கிட்ட இருக்கு தியேட்டர் கிடைக்காம எப்படி நம்ம 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவோம் அது நான் வந்து கொஞ்சம் அதெல்லாம் அது எப்படி தெரியும் சரி வேற எதுவும் எல்லோருக்கும் தேங்க்யூ வெரி மச் நீங்கிறதுக்கு நான் வந்தது வந்து எல்லாருக்கும் தெரியும் நான் யார் என்னான்னு என்னை பற்றி இந்த படத்தில் புரிஞ்சுக்குவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் பிகாஸ் நான் வந்து சில சர்ச்சரைகள் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு வேறு எங்கே உலகத்தில் எங்கேயும் இல்லை ரைட்டாக தமிழ்நாட்டு மட்டும்தான் எனக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க நார்த் ஆஃப் இந்தியா சவுத் ஆஃப் இந்தியா எல்லா இந்தியாவிலேயும் ரைட்டாக என்னை வந்து ஒரு கிரிக்கெட்டராக தான் பார்க்குறாங்க இங்கே மட்டும்தான் கொஞ்சம் சில பேர் வித்தியாசமாக பார்க்குறாங்க ஸோ நான் நினைக்கிறேன் இந்த படம் மூலியம் புரிஞ்சிடுவாங்க என்னை கிரிக்கெட்டராக பார்க்க சொல்லி நான் எல்லாத்தையும் வேண்டுகோள் கொடுக்குறேன் நான் ஒரு பொலிட்டீஷியன் இல்லை நான் ஒரு பிறப்பில் ஒரு தமிழன் ரைட்டாக அதை வந்து கொண்டாடிக்கிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு காட்ட தேவையில்லை அதே மாதிரி நான் ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு நாட்டில் ஒரு பிரஜை ஸோ ஸ்ரீலங்கன் ஸோ அதனால் அது ரெண்டுக்கும் நான் வந்து மதிப்பு கொடுக்கணும் என் இனத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் என் நாட்டுக்கும் மதிப்பு கொடுக்கணும் அங்கே சூழ்நிலையில் உள்ள எல்லா மக்களுக்கும் நான் மதிப்பு கொடுக்கணும் நான் ஒரு பக்கம் சாய இயலாது எல்லா பக்கமும் பிகாஸ் நான் கிரிக்கெட் விளையாடக்குள்ள எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுபோல் தமிழ்நாட்டு மக்களும் மதித்து இந்த படத்தை வந்து பார்த்து என்னை புரிஞ்சுக்குவான்னு நம்புகிறேன் தேங்க்யூ வெரி மச்